அனைவருக்கும் வணக்கம். இந்த விலாகை பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய இனிமையான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு முந்தின நாளும் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கும் நடக்கிற நிகழ்வுகளை தான் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதா இப்போ நம்ம விலாகை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் முதல் முறையாக என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கிய 18 குறிப்புகளையும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாரும் சுபகிருத வருடத்தை நல்லபடியாக நிறைவு பெற்று அடுத்து சோப வருடத்திற்கு என்ட்ரி ஆகிறோம். இந்த வருடத்தில் நம்ம எல்லாருக்கும் நல்ல வளமும் நல்ல செழிப்பும் அதே மாதிரி சகல சௌபாகியங்களும் கிடைக்கணும்னு அந்த இறைவனை நம்ம பிரார்த்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பூஜை அறைக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு முந்தின நாள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டுக்கு முந்தின நாள் நான் ஒரு மதியம் அந்த டைமில் வந்து எல்லா குத்து விளக்கையும் எடுத்து வச்சுட்டு அதை வந்து நீட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆல்ரெடி நான் நீட்டாக எப்போயுமே கழுவி தான் வச்சுருப்பேங்க. ஆனால் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் இன்னும் நம்மளுக்கு வந்து நல்லா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணுங்கிறதுக்காக நான் நீட்டாக வந்து லிக்யூட் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா லெமன் யூஸ் பண்ணி நல்லா வந்து இதை தேய்ச்சி எடுத்துப்பேன். இல்லைனா உங்ககிட்ட பிதாமரி பவுடர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பவுடரும் யூஸ் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு இந்த குத்து விளக்கை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். தமிழ் புத்தாண்டுனாவே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா அது நம்ம வீட்டு கண்ணாடி தாங்க. ஏன்னா அந்த கண்ணாடியை கடவுளாக பாவித்து அந்த கண்ணாடிக்கு நம்ம செய்ய வேண்டிய எல்லா அலங்காரங்களும் செஞ்சு அந்த கண்ணாடி முன்னாடி நம்ம வந்து கனிகளை படைச்சு அந்த கனியை வந்து கண்ணாடி மூலமாக பார்க்குறது தான் இந்த சித்திரக்கனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு பூஜை அறையில் தேவையான முதல் முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா அது கண்ணாடி. அதை முக்கியமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். நான் அதை வைக்கிறதுக்காக பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு டீப்பாய் ரெடி பண்ணி அது மேலே நான் அதை வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பழங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான இரண்டாவது குறிப்பில் நம்மளுக்கு தேவையானது தேங்காய் பழம். நம்ம எந்த காரியம் செய்யணும்னாலும் நம்மளுக்கு வாழைப்பழம் தேங்காய் வந்து கடவுளுக்கு நிச்சயமாக வந்து வச்சே ஆகணும். நம்ம சித்திரக்கனினால தாங்க நம்ம இவ்வளோ ஃப்ரூட்ஸ் பழம் எல்லாம் வாங்குகிறோம். ஆனால் இது நார்மலான நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு ரெண்டு வாழைப்பழம் வச்சு அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு வச்சு அதில் ஒருவா காயின் வச்சு நீங்கள் கும்பிட்டாவே போதும். அதை நீங்கள் எல்லாமே வச்சு கும்பிட்டதற்கு பலனாக கிடைக்கும். இந்த சித்திரக்கனிக்கு நம்ம ஒரு மூணு பழமாவது வச்சு கும்பிடுறது வழக்கங்க. அதாவது மா பழ வாழை அப்படின்னு முக்கனி வச்சு கும்பிடணும். ஆனால் எனக்கு அதுக்கு மேலேயே பழங்கள் கிடைத்ததுனால நான் வந்து என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பழங்கள் வாங்கினேங்கிறத பார்க்கலாம். நான் திராட்சை பழம், மாதுளம், ஆப்பிள், அதுக்கப்புறம் கிவிப்பழம் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மாம்பழம், கொய்யாப்பழம், அதனால் எல்லா பழத்துலேயும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வாங்கிக்கிட்டீங்க. மூன்றாவது குறிப்பில் நீங்கள் இது மாதிரி முக்கனிகளில் ஏதாவது கனிகள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான எல்லா கனிகளும் வாங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அன்னைக்கு ஈவினிங் அதாவது புத்தாண்டு அன்னைக்கு முந்தின நாள் ஈவினிங் வந்து நம்ம வாசலில் கோலம் போட மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து அன்னைக்கு ஈவினிங் நம்ம எல்லாமே பூஜை சாமான் எடுத்து வைக்கிறப்ப வாசலில் கண்டிப்பாக கோலம் போடுங்க. இதுதான் முக்கியமான நாலாவது குறிப்பு.
அதுக்கப்புறம் அஞ்சாவது குறிப்பாக இது மாதிரி ஒரு உளி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இல்லைன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு பாத்திரம், அதாவது எதுவும் உபயோகிக்காத நம்ம சாப்பிடாத ஏதாவது ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி பூ அலங்காரம் பண்ணி அதை வந்து பூஜை இறையிட முன்னாடி வைங்க. இல்லைன்னா மற்றவங்க கண் பார்வை பண்ணுற இடத்துல வைங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு கண் திருஷ்டி வராமல் பார்த்துக்கும், அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். இது ரொம்பவுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அதனால தான் இதை நம்ம செய்கிறோம். இதை வந்து நம்ம வீட்டுக்கு வெளியிலேயோ இல்லை வீட்டோட ஹாலிலேயோ நீங்கள் வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூஜை இறையில் ஒரு கலசம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கலசத்துலேயும் இதே மாதிரி பூ அலங்காரம்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கற்பூரத்தை அதில் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஸ் வாட்டரை சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பக்தியான ஒரு வாசனை நம்மளுக்கு வரும். ஸோ அதில் ரோஸ் வாட்டரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கற்பூரம் ஒரு ஏலக்காயும் இதோட சேர்த்துக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஆறாவது குறிப்பு. அதுக்கப்புறம் நம்ம வைக்க வேண்டிய கண்ணாடி எல்லாத்துக்கும் ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டீப்பாய் மேலே வாழை இலையை விரித்து வைக்கணும். இதுதான் நம்மளுடைய ஏழாவது குறிப்பு. நீங்கள் எந்த நெய்வேத்தியம் பண்ணுறதா இருந்தாலும், கடவுளுக்கு வந்து எந்த ஒரு பொருளை நீங்கள் வந்து கொடுக்கறதா இருந்தாலும் அதை வாழை இலையில் படைச்சி கொடுக்கறது தான் வந்து அந்த கடவுளுக்கு நம்ம செய்கிற மரியாதை. அதனால் நம்ம வாழை இலையை விரித்து எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு எட்டாவது குறிப்பாக நம்ம வாங்கிட்டு வந்திருக்க சந்தனத்தை கொஞ்சம் மஞ்சள் மிக்ஸ் பண்ணி ரோஸ் வாட்டரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம தேங்காய் முழுவதும் தடவிக்கணும். தடவிட்டு அதுக்கும் வந்து குங்குமம் வச்சுட்டு அதை வந்து நம்ம அந்த டீப்பாய் மேலே வச்சுருக்க இலை மேலே தேங்காவோடு சேர்த்து பழம் வாழைப்பழமும் சேர்த்து அதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்பதாவது குறிப்பாக என்னென்னா, நம்ம வந்து பழங்கள்லாம் வைக்கிற மாதிரியும் உப்பு வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டி அதில் வந்து காயின் ஒரு 5 ரூபா காயின் வச்சு அதையும் வந்து அந்த இலையில் மேலே வைக்கணும். ஸோ பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்க பழங்கள் எல்லாத்தையும் வந்து இலையில் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உப்புவையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டு அதில் வந்து 1 ரூபா காயின் வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடிக்கு ஒரு மரியாதை நம்ம செய்யணுங்கிற அதனால் அந்த கண்ணாடிக்கு மரியாதை செய்யும் விதமாக நம்ம மாலையோ பூவோ நம்ம வாங்கிட்டு வந்ததை நம்ம அந்த கண்ணாடி அம்மனுக்கு நம்ம போட்டு விட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பழங்கள் வைக்கும்போது அதோடு சேர்ந்து எலுமிச்சம்பழம் வைக்கிறது வழக்கம். அதனால் அதோடு சேர்ந்து எலுமிச்சம்பழமும் வாங்கி வச்சுருங்க. 10வது குறிப்பாக நம்ம பூஜை அறைக்கு முன்னாடி இரு பக்கமும் குத்துவிளக்கு வச்சு விளக்கேற்றிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து வாசலில் கோலம் போடும்போது அந்த கோலத்தின் மேலேயும் கரெக்டாக பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து ஒரு விளக்கேற்றுங்க. ஏன்னா இது ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. 11வது குறிப்பாக நம்ம வந்து பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு பாத்திரம், அதாவது உபயோகிக்காத பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அந்த பாத்திரம் நிறைய வந்து நம்ம வந்து காயின் அதுக்கப்புறம் ரூபாய் நோட்டுகள் வச்சு வணங்கணும். இந்த மாதிரி வணங்குறது மூலமாக வந்து நம்மளுக்கு அந்த வருடம் முழுவதும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து பணம் குறையாத ஒரு வளமான ஒரு வாழ்க்கை ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை. 12வது குறிப்பில் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, முக்கியமாக வெத்தலைப்பாக்கு வைக்கணும். வெத்தலைப்பாக்கு வச்சு அதுலேயும் ஒரு காயின் வச்சு வணங்குறது ரொம்ப முக்கியமான ஒரு செயல். அதுக்கப்புறம் 13வது குறிப்பாக நம்ம தாலி மஞ்ச கயிறு வைக்கணும். 14வது குறிப்பாக நம்ம என்ன செய்யணும்னா, நம்மக்கிட்ட இருக்க தங்க நாணயமோ வெள்ளி நாணயமோ இல்லை தங்கப்பொருளோ வெள்ளி பொருளோ வச்சு அதையும் வச்சு பிரார்த்திக்கணும். இதுவும் வந்து நம்ம செய்கிறதன் மூலமாக சகல சௌபாகியங்களும் நம்மளுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மனுடைய அருள் பூரண அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். 15வது மிக முக்கிய குறிப்பாக, நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற அரிசி பருப்பு பச்சரிசி துவரம்பருப்பு பாசிப்பருப்பு நம்மக்கிட்ட இருக்க பருப்பு வகைகளும் நம்மக்கிட்ட இருக்க தானியங்களும் வச்சு வணங்குறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு எந்த ஒரு உணவு குறைபாடும் நம்மளுக்கு இல்லாமல் நம்மளுக்கு எப்போதுமே நம்ம அந்த அன்னம் வந்து நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வணங்கி நம்ம இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம இந்த அம்மனை வந்து நம்ம தரிசிக்கிறோம். 16வது குறிப்பாக, அதாவது ஒரு இனிப்பு பொருளை இந்த இடத்துல நம்ம வச்சு அந்த கடவுளை நம்ம கும்பிடுறோம். நம்மக்கிட்ட இருக்கு கல்கண்டு வச்சுட்டு அதில் நம்ம வந்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தர லவங்கம் பட்டை இது மாதிரி பொருட்களை வந்து நம்ம வச்சு பிரார்த்திக்கிறதுனால நம்மளுக்கு சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டிலையே தங்கிடும். அது மட்டும் இல்லாமல் லட்சுமி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும். லட்சுமி நம்ம வீட்டிலையே தங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செயலை செய்கிறோம். 17வது குறிப்பாக, அன்னைக்கு ஈவினிங்கே வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த நாள் வந்து என்னென்ன செய்யணுங்கிறத முன்னாடியே வந்து எல்லாம் பிளான் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அது மாதிரி தான் நம்ம வந்து என்னென்ன பூஜை ஜாமான் தேவைப்படுதோ எல்லா பூஜை ஜாமான்களையும் எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஆராத்தி காமிச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நம்ம அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
விளக்கு ஏற்றும்போது நம்மளுக்கு இஷ்டமான இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வீட்டு தெய்வம், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு முக்கியமான தெய்வங்கள் இருக்கும், அந்த தெய்வங்கள் அனைத்தையும் வந்து நம்ம இந்த நேரத்தில் நினைச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பிறக்கிற இந்த சோப வருடம் நம்மளுக்கு நல்ல வருடமாக அமையணுங்கிறதுக்காகவும், நம்மளுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கணும், நோயற்ற வாழ்வு நம்மளுக்கு அமையணும் அப்படின்னு நம்ம மனதில் என்னென்ன பிரார்த்தனைகள் எல்லாம் வச்சுருக்கோமோ அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் வேண்டிட்டு நம்ம வந்து தீபாரதனை காமிச்சிக்கலாம். நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம தூங்க போயிட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் வாசல் தெளிச்சுட்டு நம்ம குளித்து முடித்து நேராக பூஜை அறைக்கு வரும்போது அந்த கண்ணாடி மூலமாக நம்ம இந்த கனிகளை காண்றது தான் இந்த சித்திரக்கனி. நம்ம காலையில் எழுந்து வரும் பொழுது இந்த காலையில் பொழுதில் வந்து அந்த கண்ணாடியை பார்த்து அந்த அம்மனை வந்து தரிசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளையும் அந்த கண்ணாடி மூலமாக கனிகளை பார்க்க வைக்கணும். அதுதான் வந்து இந்த சித்திரக்கனியோட மிகவும் சிறப்பான ஒரு அம்சம். அடுத்த நாள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ சித்திரையோட முதல் நாள். இந்த முதல் நாள் காலையில் எழுந்து நம்ம வாசலெலாம் தெளிச்சுட்டு நம்ம வந்து கோலம் போடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நான் முன்னதே சொன்ன மாதிரி நம்ம வாசலில் கோலம்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அதில் ஒரு குத்தவிளக்கு வைக்கணும். அது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கோலம் போட ஆரம்பித்தாச்சு. குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு கோலம் போடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ வந்து இப்போ தம்பியுமே எந்திரிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்துக்கிட்டே நான் வந்து கோலங்களும் போட்டுட்ருக்கேன். இப்போதைக்கு நான் ஒரு சிம்பிளான கோலம் தாங்க போடுறேன். ரொம்பவுமே வந்து ரிஸ்க் எடுத்து ரொம்ப பெருசாக போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் தம்பி வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ வந்து அதனால் வந்து ஒரு சிம்பிளாக வேக வேகமாக டக்குன்னு போட்டு கிளம்பிடலாம். நம்மளுக்கு பூஜைக்கு வேறு டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து அதனால் நம்ம அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேக வேகமாக வந்து இப்போ நான் வந்து கோலம் போட்டுட்ருக்கேன். ரொம்ப கோலம் போடுறதுல நான் எக்ஸ்பர்ட்லாம் இல்லைங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து போடுறேன். மேக்ஸிமம் புளி வச்சு கோலம்லாம் நான் போட மாட்டேன். இந்த மாதிரி ரங்கோலி டைப் கோலம் மட்டும்தான் நான் போடுவேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து நல்லாவே கோலம் போடுவாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா விதமான கோலங்களும் வந்து ரங்கோலி இது மாதிரி நிறைய கோலங்கள் நல்லா போடுவாங்க. ஸோ வந்து நான் வந்து ஒரு 2% தான் நல்லா ஓரளவுக்கு போடுவேன். இப்போ கோலம் போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் குத்து வழக்கு கொண்டு வந்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறமா கிளம்பிட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல் பண்ணலான்ட்டு இருக்கீங்க. அதனால் வந்து நான் வந்து அவசரமாக கிளம்பிட்டு நான் வந்து பூஜைக்கு தேவையான பொருட்களும் வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பச்சரிசி பொங்கல் தான் பண்ணுறேன். அதனால் பச்சரிசியை போட்டுட்டு அதுக்கு வெல்லம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கேரளா பக்கம்லாம் கவுனி அரிசியில் வந்து பொங்கல் வைப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பொங்கல் வைப்பாங்க. இப்போ நான் வந்து பொங்கல் ரெடி பண்ணிட்டேன். நெய் ஊற்றிட்டேன். கம கமன்னு வாசனையோடு நான் வந்து இப்போ முந்திரி உலர் திராட்சையெல்லாம் போட்டு நான் இப்போ வந்து பொங்கல் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பூஜை ரூமில் வச்சு நம்ம சாமி கும்பிட ஆரம்பிக்க போகிறோம். நம்ம சிறப்பாக நம்ம பூஜையை செய்து முடித்தாச்சு. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ வந்து குழந்தைங்களை வந்து நம்ம கண்ணாடி மூலமாக கனிகளை காண வைக்க போகிறோம். சாமி கும்பிட்டுறாச்சு, தேங்காய் பழம்லாம் உடைச்சாச்சு. இப்போ குழந்தைங்களை வந்து நம்ம கண்ணாடி மூலமாக பழங்களை காமிச்சிட்டோம். இப்போ மிக முக்கியமான 18வது குறிப்பு என்னன்னா, நம்மளுக்கு எல்லா துணையும் முக்கியம், அதை விட ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு குலதெய்வத்தோட துணை தான். அதனால் நம்ம நம்ம செய்கிற அந்த வருடத்தோட முதல் நாள் வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதனால் அனைவரும் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபடுறது ரொம்பவுமே முக்கியமானது. நம்ம அனைவருக்கும் இந்த வருடம் நல்ல வருடமாக அமையணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.